பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிறோம். கர்த்தருடைய எல்லா ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இந்த டெய்லி பிரேயரில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம். நம்முடைய எல்லா ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா! அதே ஒரு பெரிய சந்தோஷம். நேற்று இரவு முழுவதும் தேவன் நம்மளை காத்தார். நேற்று முழுவதும் பகல் முழுவதும் தேவன் நம்மளை காத்தார். மதியான வேளையில் நம்மளை காத்தார். எல்லாவற்றிலும் போக்கிலும் வரத்திலும் நம்மளை சுகமாய் காத்தார். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துவோம். இந்த காலவழியிலே நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய எல்லா ஜபங்களை கர்த்தர் கேட்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கி வழிநடத்துவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா நன்மைகளை கர்த்தர் நிறைவாய் தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளுக்கு தேவையான கிருபை, இந்த நாளுக்கு தேவையான சுகம், இந்த நாளுக்கு தேவையான பெலன் எல்லாவற்றையும் நீ தரவனுமா ஜெபிக்கிறேன். இந்த கால வேலையில கர்த்தாவே, சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் பெல நடையட்டும். ஆண்டவரே, கர்த்தா பலவீனமாக இருக்கிற சரீரம் இப்பொழுது பெல நடையட்டும். ஒவ்வொருவரையும் சுகமாய் நடத்துங்கப்பா. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு தீங்கு வரக்கூடாதப்பா. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தா நன்மைகளை காண செய்வீராக. இந்த கால வேலையில கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பெல நடையவனமாக ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேலையில கர்த்தாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் அளிக்கிற தேவன். இந்த கால வேளையிலே எங்களுக்கு நீர் பதில் அளிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய கரமங்களை அற்புதமாய் வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். சோத்திரிக்கிறோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பெலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. நாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா.
அறிபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவு பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே அரசாலும் தெய்வம் அப்பாவு பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே உள்ளம் மகிழ்ந்திருப்பே உள்ளம் மகிழ்ந்திருப்பே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இந்த காலவேளையில கர்த்தாவே சமூகத்திலே கூடும்படியாக நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக சோத்துரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த காணவில் கர்த்தாவே நன்றியோடு நாம் துதிக்கிறோம் நன்றியோடு நாம் சோத்துரிக்கிறோம் ஹல்லேலூயா இதுவரைக்குமா எங்களை அற்புதமாய் நடத்தின தேவன் ஆண்டவரே இனிமேல் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா இந்த காணவில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இந்த காணவில் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த காணவில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே தொடுவீராக எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக இந்த காணவில் அவர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே நீரே மகிமையான காரியங்களை செய்வனமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவெளி நம்முடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம் ஆசீர்வதிங்கப்பா காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே கர்த்தா நீரே கூட இருந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமே ஹல்லேலூயா உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய ஆமே தேங்க்யூ லார்ட் ஆமே ஆமே நாளும் துதியே உம்மை அன்றி யாரே பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரே பாடுவேன் இசையா நன்பு உள்ளம் பொங்குதே இசைய இந்த நன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதா கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீந்தளித்தே தேடினதா கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீந்தளித்தே உம் பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரே பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா புது எண்ணையா நிரப்பினிதம் நடத்துகிறேன் நூதன சாலேம் சேர்த்திடுவேன் நிரப்பினிதம் நடத்துகின்றேன் நூதன சாலேம் சேர்த்திடுவேன் பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே
உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசைய உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசைய உந்த நன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி என கழித்தீ நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி என கழித்தீ திசை கெட்டுங்கும் அலைந்திடாமல் தீவீரம் வந்தென்னை திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவீரம் வந்தென்னை தாங்குகின்றேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரே பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா நன்பு உள்ளம் பொங்குதே உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரே பாடுவேன் இசைய உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசைய உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசைய உந்த நன்பு உள்ளம் சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த கால விலக தாவின அன்பினால் எங்களை நிரப்பினதுக்காக நன்றி அப்பா ஆண்டவர் உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் ஆண்டவரே எங்களை நிரப்பினதுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த கால விலக்கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இந்த கால விலகத்தா புது எண்ணெய் நாள் கத்தாவே எங்களுக்கு தாவை அபிஷேகம் செய்வீராங்க புதிய வழியில் எங்களை நடத்துவீராங்க புதிய பலனை எங்களுக்கு தருவீராங்க இந்த கால விலையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவர் இந்த கால விலகத்தா உடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் எல்லா நன்மைகளை நிறைவாய்க்க தாவே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ தரவணமா செபிக்கிறேன் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த கால விளக்கத்தை உடைய கரம் ஆண்டவர் அற்புதமாய் தாங்கட்டும் அற்புதமாய் வழி நடத்தட்டும் ஆண்டவரே இந்த கால விளக்கத்தை உடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறேன் ஆமே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமே நன்றி அப்பா ஆமே தேங்க்யூ லார்ட் ஆமே நின்னந்த யார் இல்ல ஆமே Thank you, Lord. Amen. நின்னன் பெயாரில்லா நின்ன ஒரு தூ தேவரில்லா நீனே நனகில்லா நனகியாவ பயமில்லா நின்னன் பெயாரில்லா நின்ன ஒரு தூ தேவரில்லா நீனே நனகில்லா நனகியாவ பயமில்லா Hallelujah, 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 Hallelujah. Nimage stotra, Nimage stotra, Nimage stotra, Nimage stotra. Ninnante yarilla. ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಾನು ನಂಬಿಗಾತನೇ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ ನಾನು ನಂಬಿಗಾತನೇ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ ನಂಬಿಕೆ
ஊட்டி சீசி பூரை சுவாசனே ஹல்லேலூயா ஸ்தோத்ர நின்னந்த யாரில்ல நின்ன ஹொரத்து தேவரில்ல நீனே நனகெல்ல நனகாவ பயவில்ல நின்னந்த யாரில்ல நின்ன ஹொரத்து தேவரில்ல நீனே நனகெல்ல ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೆ ಇಮ್ಮಾನುವೇಲನೆ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೆ ಮನ ಮರಗುವಾತನೆ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೆ ಇಮ್ಮಾನುವೇಲನೆ ಹಾಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇನಿಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 நன்றி ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அந்த கால விளக்கத்தாவே நன்றியோடு நாங்களே துதிக்கிறோம் நாங்களே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை தவிர ஒருவரும் இல்லையப்பா இந்த கால விளக்கத்தாவை உடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றியோடு நாங்களே துதிக்கிறோம் ஆண்டவர் அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே இந்த கால விளக்கத்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு கதா கண்ணின்மணி போல காத்துக்கொள்வீராகாமே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென் நன்றி ஆண்டவர் ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென் இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசோத்து நா ஹோகலாரே ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು ಮನಸೋತ್ತು ನಾ ಹೋಗಲಾರೆ ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ ನೀನು ಎಲ್ಲವ ನೋಡಿಕೊಳ್ಳುವೆ ಸಮಾಧಾನ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ ಸರ್ವ ಶಕ್ತನು ನೀನಲ್ಲವೇ ಸಮಾಧಾನ ಕರ್ತನು ನೀನಲ್ಲವೇ ಸರ್ವ ಶಕ್ತನು ನೀನಲ್ಲವೇ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ನೀನಿರಲು
மனசொத்து நான் ஹோகலாரே இசு நன்னல்லி நீரலு மனசொத்து நான் ஹோகலாரே அதிசய தேவனு நீ நல்லவே ஆலோசனா கர்த்தனு நீ நல்லவே அதிசய தேவனு நீ நல்லவே ஆலோசனா கர்த்தனு நீ நல்லவே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே தாயும் தந்தையும் நீ நல்லவே காயுவ கர்த்தனு நீ நல்லவே தாயும் தந்தையும் நீ நல்லவே காயுவ கர்த்தனு நீ நல்லவே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே அந்த சந்தவெல்லாம் நீ நல்லவே நன்ன ஆசையெல்லாம் நீ நல்லவே அந்த சந்தவெல்லாம் நீ நல்லவே நன்ன ஆசையெல்லாம் நீ நல்லவே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே நீனு எல்லவ நோடிக்கொள்ளுவே நீனு எல்லவ நோடிக்கொள்ளுவே நீனு எல்லவ நோடிக்கொள்ளுவே நீனு எல்லவ நோடிக்கொள்ளுவே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே இயேசு நன்னல்லி நீ நிரலு மனசொத்து நான் ஹோகலாரே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க சமாதான கர்த்தனு சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க
சோர்ந்து போவதில்லை. இன்னிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இன்னிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். நன்றி அப்பா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொள்வீங்கப்பா, எங்களை நடத்துவீங்க. ஆமென். ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா காரியத்தை கத்தா நீர் பார்த்து கொள்வீங்க. இந்த காணொலியில் நாங்கள் போகிற காரியங்கள், நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் எடுக்கிற கத்தா முயற்சிகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. இந்த காணொலியில் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கத்த கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காணொலி விலகத்தாவே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. எந்த சூழ்நிலை பார்க்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, இந்த காணொலியில் நீர் அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் தூங்கி இருந்தீங்கன்னா எழும்பிடுங்க, சரியா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் காலவேளை கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். காட் இஸ் யுவர் டிஃபெண்டர். ஆமேன். கர்த்தர் உங்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார், டிஃபெண்ட் பண்ணுறார். ஆமேன். அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். இந்த காலவேளையில் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த காலவேளை நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். ஆமேன். உங்களுக்கு ஒரு பாதுகாவலர். ஸோ நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், அவரை மாதிரி ஒரு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். நல்ல ஒரு தகப்பனாக இருந்து உங்களுக்காக அவர் வந்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக டிஃபெண்ட் பண்ணுறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலவெளியில் அநேகர் பலவிதமான சோர்வுகளில் இருக்கலாம், ஆனால் இந்த காலவெளியில் உங்களுக்காக ஒருத்தர் பேசுவார். ஆமேன். அதே ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆமேன். அவர் பேசுகிறவர் வந்து சாதாரணமானவர் அல்ல, அண்ட சராசரங்களை படைத்த தேவன். ஆமேன். நிச்சயமாக சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக நிற்கிறார் என்பது சாதாரண காரியம் அல்ல. இதற்காக நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேட பகுதி பார்ப்பில் என்றால் சங்கீதம் 18வது சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். சாம்ஸ் 18 வேர்ஸ் 1-2. சாம்ஸ் 18 வேர்ஸ் 1-2 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் போகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். திரும்பாய் படிக்கிறேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் போகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அடைக்கலமாக, ஒரு டிஃபெண்டராக, அது மாத்திரமல்ல ஒரு பாதுகாவலராக உங்களுக்கு அவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பலாம், நமக்கு விரோதமாக எழும்பலாம். அது மாத்திரமல்ல, ஒரு நெகட்டிவ் கமெண்ட், உங்களை குறித்து ஒரு தவறான கருத்துக்களை அவர்கள் பரவ விடலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை அநேக விதத்தில் அவமானப்படுத்தலாம், உங்களை வந்து ஒரு அற்பமாக நினைக்கலாம்.
உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும், இல்லாவற்றால் நண்பர் வட்டாரங்கள் ஆகட்டும், இல்லை சபைகளில் ஆகட்டும், ஸோ சிலர் வந்து இப்படி செய்வார்கள், சிலர் அதற்கென்று கிருபை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அதனால் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயப்படுத்துவாங்க, அள வைப்பாங்க, உங்கள் பெயரை கெடுப்பார்கள். ஸோ இதை மாதிரி வந்து சில காரியங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அப்போ தண்ட டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எப்படியாவது நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்போம். கரெக்டாக இல்லையா? உங்களை பற்றி தவறாக சொல்கிறாங்க, பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்கட்டும், சரி உடனடியாக நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எப்படியா டிஃபெண்ட் பண்ண பார்ப்போம். நான் வந்து நல்லவன் என்று சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யோசிப்போம், அதற்கான முயற்சிகளை நம்ம செய்வோம். ஆமேன். ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய ரெப்புடேஷன், நம்முடைய பெயர் கெடுற மாதிரியோ, நம்முடைய நேம் கெடுற மாதிரியோ விடுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், யாரும் அலோவ் பண்ண மாட்டோம். யாராவது ஒருத்தர் என் பேரை கெடுத்தாலும் நிச்சயமாகவே நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணுங்க, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் நல்லவன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ரூவ் பண்ணுறோம், ப்ரூவ் பண்ணுவீங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 5-4 பேர்கிட்ட சொல்லியிருப்பான், 3 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கரெக்டாக இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி நடக்கும், சிலர் வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சால்வ் பண்ணுவீங்க, ஒருத்தர்கிட்ட ப்ரூவ் பண்ணுவீங்க, ஆனால் அவன் 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பான், 10 பேர்கிட்ட போய் நம்ம போய் ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த காரியம் வந்து முடியாத ஒரு காரியம். அநேக டைமில் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குறோம், நம்ம வந்து நல்லவர்கள், அவங்க சொல்கிற காரியங்கள் வந்து எனக்கு விரோதமாக சொல்கிற காரியங்கள்லாம் வந்து தவறான காரியங்கள், நான் அப்படிப்பட்டவன் நல்ல, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் அதை மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து நம்ம பெயரை கெடுக்கிறாங்க, நம்முடைய நேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க, நம்மளை வந்து அவமானத்துக்கு நேராக கொண்டு வர்றாங்க. பிரதர் ஊர்லாம் சொல்லிட்டாங்க பிரதர், இந்த மாதிரி சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க பிரதர், என்னை பற்றி பெயரை கெடுத்துட்டாங்க பிரதர், ஸோ குடும்பத்தில் எனக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிட்டாங்க பிரதர் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிற சாட்சியில் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு நபராக இருக்கலாம், சரி, நீங்களாக அந்த மாதிரி ஒரு பாதையில் போகிற நபராக இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அப்படி வந்து தொடர்ந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண நினைக்கும் பொழுது அந்த காரியத்தில் சில காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும்னா நம்ம வந்து என்ன ஆகிடும், நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். ஸோ நம்முடைய நோக்கம் வந்து வேறு விதமாக போயிடும். நம்ம எப்போவுமே நம்முடைய தாட்டு, நம்முடைய தூக்கத்தில் நம்ம நடக்கும் பொழுது, உட்கார்ந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, எல்லாமே வந்து நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிப்போம்னா எப்படி வந்து நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணுறது, நம்ம நல்லவன் எப்படி எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுலேயே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் செலுத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், நம்முடைய பாதைகள் வந்து நிச்சயமாய் வழி விலகும், நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யவே முடியாது. ஆமேன். நான் விசுவாசிக்கிற உங்களுடைய எனர்ஜி எமோஷ்னலாக நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீர்கள், எமோஷ்னலாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களை குறித்து யாராவது தவறாகவோ, இல்லாவிட்டால் உங்களை அவமானப்படுத்தியோ, இல்லாவிட்டால் உங்களோட பெயரை கெடுக்கிறதுக்கோ யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் அதை கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவார். ஆமென். ஹீ வில் டிஃபெண்ட் யூ. ஆமென். உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார், வழக்காடுவார். ஆமென். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். அது மாத்திரமல்ல, ஹீ வில் ப்ரொடெக்ட் யுவர் ரெப்புடேஷன், உங்களுடைய பெயரை அவர் காப்பாற்றுவார். அதை என்றைக்குமே நம்புங்க, சரியா? உங்கள் பெயரை வந்து ஊர் ஃபுல்லாக கெடுத்திருக்கலாம், சரியா? வீட்டில் கெடுத்திருக்கலாம், குடும்பத்தில் கெடுத்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது என்றைக்குமே வந்து நீங்கள் மறந்துடவே மறந்துடாது, என்றைக்குமே மறந்துடாதீங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தமோ இல்லாவிட்டால் நீ இந்த அண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகிறாங்கன்னா ஒரு எதிரியை அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஹிட் பண்ண மாட்டாங்க. ஆமேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு விதத்தில், வேறு இடத்துல குட்டு போடுற மாதிரி இருக்கும், ஆனால் எந்த இடத்துல கண் இருக்கும்னா அவங்கள எப்படியாவது அடிக்கணும். எப்போவுமே எதிரி அப்படி தான் செய்வான். உங்களை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா இப்படிப்பட்ட காரியங்கள், உங்களை வந்து எப்படியாவது கீழே விழத்தள்ளணும், உங்களை வந்து எப்படியாவது ஆண்டருடைய நோக்கத்தை செய்ய முடியாதபடி, ஆண்டருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான காரியம் நடக்கக்கூடாதுன்னா இது தேவையில்லாத இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யாதது எல்லாத்தையும் இதை மாதிரி சொல்லி உங்களை அவமானப்படுத்தி உங்கள் பேரை கெடுத்து உங்கள் வாழ்க்கையை வேறு விதத்தில் போக வச்சு அங்கே உங்களை அடிச்சிருவான். ஏன்னா நீங்கள் வேறு வழி மாறி போயிடுவீங்க. எப்போவுமே நீங்கள் யுத்தத்தில் தான் பார்க்கலாம், குண்டு அங்கே போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம், பக்கத்து ஊரில் போடுறாங்க பிரதர், பக்கத்து வீட்டில் எல்லாம் பக்கத்து ஊர் ஃபுல்லாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைப்போம், ஆனால் அவன் குறி உங்கள் மேலே தான் இருக்கும். எப்போவுமே அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களை குறித்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ யாராவது உங்கள் பெயரை கெடுக்கிறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்படியாவது நான் சால்வ் பண்ணணும், நான் போய் அதை வந்து எப்படியாவது அந்த காரியத்தை வந்து நான் வந்து நல்லவன் காட்டிடணும், நல்லவன் ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக உங்கள் நேரங்களை உங்களுடைய காலங்களெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆமேன். ஏன்னா உங்களுக்காக அவர் வந்து நிச்சயமாய் வழக்காடுவார். யாராவது ஒருத்தர் டிஸ்ஆனர் உங்களை பண்ணுறாங்களா, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக உங்களை காயப்படுத்தினாலும் சரி, உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, நீ நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க, நல்லது செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், உங்களை வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. ஸோ குடும்பத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆமேன். நீங்கள் குடும்பத்துக்காக உழைத்திருப்பீர்கள், குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டிருப்பீங்க, குடும்பத்துக்காக இராப்பாளாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் குடும்பமே, சொந்த குடும்பமே உங்களை கேவலமாக பேசும், நீ என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கும், என்ன பண்ணிட்டேன்னு கேட்கும், சரியா நீ ஒன்றும் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஆமேன். ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறேன், நமக்கு அது ரொம்ப காயமாக இருக்கும். என்னடா இது, இவ்வளோ குடும்பத்துக்காக உழைச்சிருக்கிறோம், இவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கோம், யாருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் எல்லாரும் இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட ரெகனைஸ் பண்ண மாட்டேங்காங்க, ஒரு ரெப்புடேஷன் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வர தோணும். ஆனால் நீ கவலையப்படாதீங்க, நீ அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வழக்காடுவார். ஆமேன். நீ பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வேளையில், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வேளை அவர் எப்படி இருந்தார்னா, அநேகரை சுகமாக்கினார், அநேகருக்கு நன்மை செய்தார், கீழே உழுந்தெல்லாம் தூக்கி விட்டார். ஆமேன். அநேகரை என்கரேஜ் பண்ணினார், சாதாரண காரியம் செய்யலை, அநேகர் உற்சாகப்படுத்தினார். அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஆனால் உலகம் என்ன கொடுத்ததுன்னா, அவர் வந்து ஃபால்ஸாக அக்யூஸ் பண்ணாங்க. ஆமேன். அவர் செய்யாததெல்லாம் சொன்னாங்க, அவர் செய்யாததெல்லாம் சொன்னாங்க, பண்ணாததெல்லாம் சொன்னாங்க, சரியா என்னென்னமோ அவர் மேலே பழி செலுத்தினார்கள். ஆனால் அவர் செஞ்சதுக்கும் விரோதமான காரியம், அவர் வந்து நல்லது தான் பண்ணார், ஆனால் கெட்டது பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டரில் நீங்கள் பார்க்கலாம், ஒன்று பேதூரில் அவர் குறித்து சொல்லப்படுகிறது, அவர் வந்து வாய் திறக்கவே இல்லை, அந்த கடைசி வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருந்தார். அவன் என்ன தான் சொல்லு, நீ என்ன தான் பண்ணு, ஆமே நான் வந்து நீ என்ன தான் என்னை வந்து குற்றப்படுத்துங்கள், ஆனால் கர்த்தர் எப்படி இருந்தார்னா, அவர் வந்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக அதை குறித்து எந்த ஒரு காரியத்தை மண்டைக்கு எடுத்துக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தலைக்கு எடுத்துக்கிறோம், அதான் ப்ராப்ளமாக போகுது. ஸோ நிறைய டைம் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை தலைக்கு எடுத்துட்டு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம், கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறோம், ஒரு மாதிரி தனிமையாக லோன்லியாக போயிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம அப்போ இவ்வளோ தூரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிலாம் யோசிக்க தோணுது. ஆனால் ஆண்டர் பாருங்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லா நாட்களிலும் அவர் வந்து யாருக்கு ஒரு தீங்கு செய்யலை, தீங்கு நினைக்கலை, தீங்கு பண்ண கூட யோசிக்கலை. ஆனால் அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவருக்கு அவரை குறித்து மற்றவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, ரொம்ப கேவலமாக தான் பேசினாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அவர் அமைதியாக அந்த காரியத்தை என்ன பண்ணார்னா, அமைதியாக அதை மேற்கொண்டார். ஆமேன். அது வாயே திறக்கலாமே, அதை குறித்து ஒரு நான் வந்து நல்லவன் சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. எங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பெயெல்செபூல் பிசாசுகளுடைய தலைவன் சொல்கிறாங்க. நீ யார் பிசாசுகளுடைய தலைவன், நீ தீர்க்கதரிசி கிடையாது, நீ தேவகுமாரன் கிடையாது, இப்படி தான் சொல்லும் பொழுது அவர் போய் அங்கே போய் நின்றுட்டு, எங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், நான் காமிக்கிறேன் யாருன்னு காட்டுறேன், சரியா நான் வந்து தேவகுமாரன் தான், நான் ஆண்டருடைய பிள்ளை தான், நான் வந்து இப்படிலாம் சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனாலும் அவர் எப்படி இருந்தார்னா, அமைதியாக இருந்தார். எனக்கு அவர் வந்து எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டார். ஆமேன். அவர் வந்து யார்ட்டையும் போய் நான் போய் நல்லவன் நான் வந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. நிறைய டைம் நம்ம அதான் பண்ணுகிறோம், நம்ம வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறோம். நாலஞ்சு பேர் கால் பண்ணி, பிரதர் நான் அப்படி பட்டவன் இல்லைன்னு சொல்கிறோம், நிறைய பேர்ட்ட வந்து சாட்சி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், பிரதர் நான் அப்படிலாம் செய்யலை அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் வந்து அதை பற்றி கவலையப்படாதீங்க. நான் விசுவாசிக்கிறோம், உங்கள் பேரை கெடுக்கலாம், உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், ஆமான் வாழ்க்கையிலையும் முருதகாய் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம். முருதகாய் வந்து நல்லது செய்கிறான், நல்லது செய்கிறான், அவன் வந்து தீங்கு செய்யவே இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அந்த அகாஸ்வர ராஜா வந்து கொள்வதற்காக அவரை வந்து முடிக்கிறதுக்காக சில ரெண்டு பேர் தீர்மானம் பண்ணுவாங்க. அதை அறிஞ்சு அவன் என்ன பண்ணுறான், அகாஸ்வர ராஜாவை காப்பாற்றுகிறான், ஒரு பெரிய தீங்குலேருந்து காப்பாற்றுறான். ஸோ ஆனால் காப்பாற்றுறனால அவனுக்கு எந்த ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கல, எந்த ஒரு நல்ல பெயரோ இல்லாவிட்டால் எந்த ஒரு பரிசோ எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவன் பாருங்கள், அதை பற்றி ஒரு பெருசாகவே எடுத்துக்கல.
ஸோ ராஜாவையே காப்பாற்றிருக்கிறான், ஒரு ராஜாவுக்காக அவன் டிஃபனில் நிற்கிறான், பாதுகாத்திருக்கிறான். சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அவனுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் அதே அரண்மனையில் ஆமான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனுக்கு வந்து என்னென்னா, ஆமான் பொறுத்தகையை பார்த்தாலே கோபம், எரிச்சல். ஏன்னா இவன் வந்து எழும்பி நம்மளை என்ன பண்ணலை, வணங்க மாட்டுக்கான். அது மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு எப்பவுமே இருந்துச்சு, சரி இவன் என்ன மதிக்க மாட்டுக்கானே அப்படின்னு. ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா முருதகாய் வந்து ஒரு அற்பமாகவே நினைச்சான், முருதகாய் வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே கருதல. ஆமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் பார்க்குற மாதிரி தான் பார்த்தான், எப்படியாவது என்னவனை கொன்றணும், இவனை மாத்திரமில்ல சந்ததியை கொன்றணும் தான் அவன் முடிவு பண்ணினான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் ராஜா நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டு வந்து தூங்க விடலை. யாரை தூங்க விடலைன்னா ராஜாவை தூங்க விடலை. இப்போ சாதாரண ஆள் இல்லைங்க, அகஸ்வரர் வந்து கர்த்தருக்கு பயந்தவனாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல குடிகாரன், சரியா குடிகார மாட்டாது. ஆனால் அவனே கர்த்தர் என்ன பண்ணார்னா தூங்க விடலை. ஏன் தூங்க விடலைன்னா, எப்பா என் பையன் என்னுடைய மகன் வந்து உன்னை வந்து எத்தனையோ நன்மை செஞ்சுருக்கிறான், அவனுக்கு ஒரு ரெப்புடேஷன் கொடுக்கல, அவனுக்கு வந்து நீ கனப்படுத்தலைன்றத உண்மையாகவே அறிந்து கர்த்தர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் அறியாதவன் தான், கர்த்தர் அறியாத ஒருத்தன், ஒரு குடிகாரன், சரியா தேசத்தை ஆள்றவனாக இருந்தாலும் அவனை வந்து கர்த்தர் வந்து தூங்க விடலை. அவன் உடனடியாக அவன் என்ன பண்ணுறான், அதை தூக்க முடியாமல் என்ன பண்ணுறான், கூப்பிட்றான். கூப்பிட்டு என்ன பண்ணுறான், அந்த புஸ்தகத்தை, ராஜாக்களுடைய புஸ்தகத்தை வாசிங்க, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத வாசிக்கிறார்கள். அப்போ வாசிக்கிறவளில் அப்போ தான் தெரியுது ஆகாஷ் ராஜாவுக்கு நம்மளை வந்து முருதகாய் வந்து காப்பாற்றி இருக்கிறான், நம்மளுக்காக அவன் டிஃபன் பண்ணியிருக்கிறான், சரியா நம்மளை உயிரை காப்பாற்றியிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவனை மறந்துட்டோம், நம்ம அவனை எந்த ஒரு கனமப்படுத்தலை அப்படி சொல்லி அவன் யோசி கொண்டிருக்கிற வேளையில் அந்த இடத்துல யார் வரானா, ஆமான் வருகிறான். அப்போ ஆமான் வருகிற வேளையில் அகாஸ்வர ராஜா கேட்குறாரு, என்ன கேட்குறாருனா, இதை மாதிரி வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ராஜ்யத்துக்கு நன்மை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யலாம், அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமான் என்ன நினச்சிக்கிட்டான், ஓகே நம்மளை தான் அவர் வந்து கனப்படுத்த போகிற, நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், ராஜா கூடவே இருக்கிறோம், ராஜாவை பாதுகாக்கிறோம், ராஜாவுக்கு எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்த உடனே அவன் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறான், சரியா அவரை வந்து நகர வீதி ஃபுல்லாக அவனை கொண்டு வரணும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுடணும், ஸோ அவனை வந்து நல்லா கனப்படுத்தணும், ஸோ முன்னாடி வந்து சொல்லிகிட்டே போனான், அவன் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போகணும், ஊர் மக்கள்லாம் பார்க்கணும் சொல்லி ஆமன் தனக்கு வந்து அந்த ரெப்புடேஷன் வரும் என்று நினச்சி என்ன பண்ணுறான்னா அது பெருமையாக சொல்கிறான். அகாஸ்வர ராஜா எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தார், கேட்டுகிட்டே இருந்துட்டு என்ன சொன்னார் கடைசியாக, சரி நீ சொல்கிறதுல ஒன்று கூட குறையக்கூடாது, யாரை கனப்படுத்து, அந்த முருதகாயை கனப்படுத்து. கர்த்தர் எப்படி மாற்றினார் பாருங்கள், எந்த மனுஷன் அற்பமாக நினச்சானோ, எந்த மனுஷன் அழிக்கணும், எந்த மனுஷன் சரியாக நம்மளுக்கு வந்து அந்த ரெப்புடேஷனே கொடுக்கலையோ, அதே மனுஷனை வச்சு கர்த்தர் என்ன பண்ணார்னா அவன் வாயால் சொல்ல வச்சார். ஆமே பிரியமான தேவனை பிள்ளை, இந்த காலவெளியில் அநேக டைமில் நம்ம யோசிப்போம் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு. ஸோ முருதகாய் என்ன பண்ணான்னா அமைதியாக இருந்தான், ரொம்ப அமைதியாக இருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறான், நல்லது செஞ்சுருக்கிறான். ஆனால் நல்லது செஞ்சாலும் அவனுக்கு என்ன கிடைக்கலன்னா, நல்ல பேர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, எந்த ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கல. ஆனாலும் அவன் போய் என்ன பண்ணலாம், ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அகாஸ்வர ராஜா கிட்ட போய், ராஜா நேற்று நான் தான் அவங்களை காப்பாற்றினேன், என்னை மறந்துட்டீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள் அவன் ஒன்றுமே செய்யலை, அமைதியாக இருக்கிறான். சில டைம் நம்ம போய் சொல்லுவோம், நம்மளே வாழ்கிற சொல்லுவோம், என்னால் தான் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், நான் சொல்லுகிறேன் சொல்லாமல் அமைதியார். ஒரு நாள் கர்த்தர் வந்து தூக்கத்தை கொடுக்க மாட்டார், அவங்களுக்கு புரிய வைப்பார். ஆமே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக புரிய வைப்பார். நிறைய டைம் நம்மளே வந்து போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்மளே டிஃபெண்ட் பண்ண பார்க்குறோம், நம்ம வந்து நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ண பார்க்குறோம். ஆமே ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல கர்த்தர் வந்து யாரை மகிமைப்படுத்தினார் என்றால் முருதகாயை மகிமைப்படுத்தினார். ஆமே முருதகாயுடைய பெயரை வந்து கர்த்தர் வந்து உயர்த்தினார், கர்த்தர் வந்து உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன் அதே போல கர்த்தர் உங்களுடைய பெயரை வந்து நிச்சயமாய் பெரிய பெருமைப்படுத்துவார். ஆமென். உங்கள் பெயரை வந்து எல்லா நாமத்திற்கும் மேலாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஆகட்டும், உங்கள் குடும்பத்திலே ஆகட்டும், உங்கள் பெயரை கெடுக்கட்டும், கவலைப்படாதீங்க. சரியா, நீங்கள் நல்லது செஞ்சு நீங்கள் தீமை அனுபவிக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா அவர் வந்து உங்கள் பெயரை கெடுக்கிறதுக்கு அவர் விடவே மாட்டார், அவர் நிச்சயமாக விடவே மாட்டார். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொன்னாங்க, சீட்டு பண்ணுறவர், அவர் வந்து ஏமாற்றுகிறவர் அப்படிலாம் சொன்னாங்க, வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர் அப்படிலாம் சொன்னாங்க, நிறைய காரியங்கள் சொன்னாங்க. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணவே இல்லை, இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையும் போய் சொல்லவே இல்லை. ஆமென். எந்த இடத்துலையும் அவர் வாயை திறக்கலை, அவர் வந்து போய் சொல்லவே இல்லை.
திருடன் சொன்னாங்க, திருடன் சொன்னாங்க, பிசாசுன்னு சொன்னாங்க. அவர் வந்து போய் ப்ரூவ் பண்ணலை, நான் வந்து பிசாஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்லாம் ப்ரூவ் பண்ணவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இது ஏன் நடக்குதுன்னா நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு தெரியும். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டவங்களும் தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டர் எப்படிப்பட்டவனு அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் நன்மை செய்கிறவர் இருக்கிறார், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏங்க உங்களை பற்றி தெரியாத பலாத சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான கேரக்டர், அந்த கேரக்டர் யார்ட்டும் இருக்காது. சரி, நீ நல்லவர்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய கேரக்டர் வந்து உண்மையாக அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். சரி, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து நல்லது செய்கிறோம், அவங்களுக்கு வந்து அதை செய்ய தெரியாது, செய்ய அதனால் நம்ம பேரை கெடுப்பார்கள், நம்ம பேரை கெடுப்பாங்க. ஸோ இதை உலகத்தில் நீங்கள் பார்ப்பில்லை என்றால் அது மாதிரி ஒரு காரியம் வந்து நடக்கிறத நீங்கள் பார்க்கலாமே. நம்ம வந்து நல்லது செய்வோம், நம்ம ஆனால் அவங்களால் செய்ய முடியாது. ஸோ அவங்களால் செய்ய முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேரை கெடுப்பார்கள். ஸோ அப்போ உங்கள் பேரை கெடுக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னா அது ஒன்றாக இருக்கலாம், ஏன்னா அவங்களால் செய்ய முடியல. நீங்கள் செய்கிற மாதிரி உதவியோ, நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு நன்மையோ அவங்களால் செய்ய முடியாது. அப்போ செய்ய முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேரை கெடுப்பாங்க. ஸோ கெடுக்கிறவன் எப்போவுமே அவனோட கேரக்டர் வந்து இப்படியே தான் இருக்கும், ஏன்னா அவன் செய்யவே மாட்டான், அவனுக்கு வந்து அந்த எண்ணமே இருக்காது. சரி, அந்த நல்ல எண்ணம்லாம் இருக்கவே இருக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர், உங்கள்கிட்ட இருக்கிற லவ்விங், உங்கள்கிட்ட இருக்கிற கைண்ட்னஸ்ஸு, உங்கள்கிட்ட இருக்கிற இரக்கம், உங்கள்கிட்ட இருக்கிற எதுவுமே அவன்கிட்ட இருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா உங்கள் பேரை கெடுப்பான். கெடுக்கிறவன் இப்படி தான் இருப்பான், நீங்கள் வேணால் பார்க்கலாம். நீங்கள் வந்து யார் கெடுக்கிறாங்களோ அவனோட கேரக்டரை நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட எந்த ஒரு நல்ல கேரக்டர் இருக்காது, ஆனால் அவன் நல்லவன் மாதிரி அவன் பேசிட்டு கிடப்பான். புரிதா இல்லையா? நீங்கள் பாருங்கள், நீ வேணால் பாருங்கள், உங்கள் பேரை கெடுக்கிறவனை பாருங்கள், உங்களுடைய ரெப்புடேஷனை, உங்களை வந்து காரணமே இல்லாமல் அவனை அவமானப்படுத்துகிறவன், உங்களை அள வைக்கிறவனாம் பாருங்கள், அவன் கேரக்டரை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவன் 100% நல்லவனாக இருக்க மாட்டான், ஆனால் அவன் நல்லவன் மாதிரி சொல்லிவிட்டு அவன் நம்மளை பேரை கெடுத்துட்டு இருப்பான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வேலையில், ஸோ நீ அவர் வந்து எத்தனையோ பேர் 69வது சங்கீதத்தில் நீ பார்ப்பில் என்றால் சாம் 69 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பலர் வந்து பல விதமாக சொல்கிறாங்க, இருந்தாலும் சங்கீதக்காரனுக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாக கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே என்னை வந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், பகைக்கிறவன் வந்து தலைமயிரலை காட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. வீணாக எனக்கு சத்துருக்களாக்கி என்னை சங்கீகரிக்க வேண்டும் இருக்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஸோ அப்போ பாருங்கள், அவங்க வந்து இவன் எதுவுமே எடுக்கலை, ஆனாலும் அவன் சொல்கிறத நிமிஷம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் அந்த அளவுக்கு அவனை வந்து என்ன பண்ணாங்க, அவர் வந்து காயப்படுத்தினார், அவர் வந்து காயப்படுத்தினார்கள். ஆமேன். நான் ஆனால் கர்த்தர் வந்து நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், எத்தனையோ பாதையில் அவனை நடத்தியிருந்தாலும் நிச்சயமாகவே அந்த தாவீதின் பெயரை கர்த்தர் உயர்த்தினவராக இருந்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமாய் கர்த்தரை வந்து தாவீதை உயர்த்தினார். ஆமேன். ஏன்னா அவன் வந்து கர்த்தருடைய கரத்தில் போய் விழுந்துட்டான். ஆண்டவரே, என்னை நித்தமும் என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, காயப்படுத்துகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க. அவன் எந்த எங்கே போயிட்டானா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக போயிட்டான். ஆமேன். ஸோ அவன் தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை கொண்டு போயிட்டான். என்றைக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மண்டையில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதை. நான் விசுவாசிக்கிறேன், உங்களை யாரும் காயப்படுத்தினாலும், யார் வேதனைப்படுத்தினாலும், உங்கள் பேரை கெடுத்தாலும் நீ ஒன்று செய்யுங்க, இது உங்கள் தலைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் தாவீதே போல் என்ன பண்ணுங்கன்னா அதை ஆண்டர் கரத்தில் கொண்டு போயிடுங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்து தான் பண்ணார், எத்தனையோ காரியங்கள் சொன்னாங்க, ஆனால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த காலவெளியில் நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த காரியத்திற்காக என்ன பண்ணுவார், அவர் வந்து வழக்காடுவார். அதான் ஜெரேமியாவில் சொல்லிவிடுறது, ஐ வில் டிஃபெண்ட் யூ, ஐ வில் பி யுவர் லாயர், ஐ வில் டேக் ஆன் யுவர் கேஸ். ஆமேன். அவர் வந்து நமக்காக என்ன பண்ணுறாருன்னா வழக்காடுகிறார். ஜெரேமியாவில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நமக்காக அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பேட்டில் அவர் செய்கிறார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நமக்காக எல்லா காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. யார் உங்களை என்ன பண்ணட்டும், ஆமேன், என்ன செய்யட்டும், ஆமேன், உங்களை காயப்படுத்தட்டும், உங்களுடைய காரியங்களை என்னனாலும் செய்யட்டும், நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக வழக்காடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். முருதகாயின் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. தாவீதின் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். ஸோ நித்தமும் டெய்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணலாம். அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப கேவலமாக இருக்கலாம். சில டைம் நம்ம யோசிக்கணும், ஏன் தான் வாழணுன்றது யோசிக்கலாம்.
ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் வர நிச்சயமாகவே உங்களுக்காய் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக உங்கள் முகத்தை நிச்சயமாகவே அவர் வந்து பிரகாசிக்க செய்வார். உங்கள் பெயரை வந்து கண்டிப்பாக அவர் வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஆமென். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் மோசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். மோசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீரியாமும் ஆரோனும் வந்து அவனை வந்து காயப்படுத்துகிறார்கள். அவனோட திருமணத்தை குறித்து, அவன் முன்னாடி செஞ்ச திருமணத்தை குறித்து, ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை வந்து திருமணம் பண்ணியிருந்தான், சரியா? இப்போ அந்த எத்தியோப்பிய ஸ்திரி உயிரோடு இல்லை, ஆனாலும் அந்த திருமணத்தை குறித்து அவனுடைய பர்சனல் லைஃப்பை வந்து அவங்க என்ன பண்ணான, காயப்படுத்தினார்கள். அப்போ காயப்படுத்தும் போது மோசேஸ் எப்படி இருந்தார்னா, மீரியம் தான் சகோதரி தான் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருந்தார், ஒன்றுமே பேசவே இல்லை, வாயை திறக்கலை, சரியா? அவனை குறித்து பேசுகிற வேலையில் அந்த நம்பர்ஸ் 12 நீங்கள் பார்க்கலாம், வேர்ஸ் 1 & 2 நீங்கள் படிங்க வீட்டில், சரியா? அவனை குறித்து பேசுகிற வேலையில் அவன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சகோதரிகிட்ட, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி அவன் இப்படி தவறாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மோசஸ் வந்து வாயை திறக்கலை, கூட பிறந்த சகோதரி தான், சரியா? அவன் வாயை திறக்காமல் அமைந்து இருந்தார். ஆனால் அவனை குறித்து பேசின காரியங்களை யார் கேட்டதுன்னா, கர்த்தர் கேட்டார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீரியாமும் ஆரோனும் பேசினது வந்து எந்த ஒரு தவறான காரியம் அல்ல, நடந்த காரியத்தை தான் பேசுகிறாங்க, சரியா? மோசஸ் வாழ்க்கையில் நடந்ததை தான், நீ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மோசஸ் வாழ்க்கையில் நடந்தது தான், நடக்காததை ஒன்று பேசலை, நடந்த காரியம்தான், நடந்த காரியத்தை தான் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, சும்மா இல்லை, வைராக்கியமாக இறங்கிட்டார், உடனடியாக இறங்கிட்டார். இறங்கி என்ன பண்ணார்னா, அவங்களுக்கு குஷ்டரோகத்தை கொண்டு வந்தார். மீரியாம் வந்து குஷ்டரோகம், லெப்ரசி வந்துருச்சு. ஏங்க, மீரியாம் வந்து என்னங்க சொன்னால், தவறு ஒன்றுமே சொல்லலை, உண்மையை தான் சொன்னான். அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணது உண்மை தான், அவன் வந்து தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை, பொய்யா சொல்லலை. ஆனால் அந்த உண்மையை சொன்னாலும், சரியா, ஆண்டர் என்ன பண்ணார்னா, மீரியாமுக்கு என்ன பண்ண கொண்டு வந்தார், லெப்ரசியை கொண்டு வந்தார். ஏன்னா அவருக்கு ஆண்டருடைய வைராக்கியம் என்னென்னா, நம்முடைய பிள்ளை மோசஸ் வந்து என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையோட பெயரை கெடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது, சரியா? அது நீ வந்து அது உண்மையாகவே இருக்கட்டும், அதை கெடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுவாய் என்றால், நீ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுகிறேன், வாயை மூட்டிருக்கிறது நல்லது. ஆமென். சுமீரிய மாதிரி மாறிடாதீங்க, அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா, என் தாசன் ஆமேன், மோசஸ் வந்து என் இருதயத்தை கேட்டவன், அவன் பேரை கெடுக்கிறதுக்கு நீ வந்து உண்மை சொல்கிறன்னு சொல்லிவிட்டு ஊர் ஃபுல்லாக நீ வந்து உண்மையை சொல்கிறன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் அந்த நிலைமை நமக்கு வரும், அது கண்டிப்பாக வரும். இதை வந்து உண்மையாகவே நீ அறிந்து கொள்ளலாம். ஏன்னா கர்த்தர் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு நாள் அலோ பண்ண மாட்டார். அது என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கும், உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு கர்த்தர் வந்து அலோவ் பண்ணவே மாட்டார். சில சொல்லலாம், நான் உண்மையாக தானே சொன்னேன், நான் சொல்லுகிறேன், அதை கூட கர்த்தர் அலோவ் பண்ணவே மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வாய் திறக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அமைதியாக இருக்க ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தர் வழக்காடு இறங்கிட்டாங்கன்னா நிச்சயமாகவே நம்ம யாரும் நிற்க முடியாது. அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நிற்க முடியாது. சில டைம் நம்ம வந்து அப்படி காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரியா? காயப்படுத்துகிறோம், மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற வேலையில் அதான் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எங்கெங்கே ஆயத்தப்படுத்துகிறாரு, சத்துருக்கள் மத்தியில். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன், வழக்காடுகிற தேவன், சாதாரணமாக இருக்க மாட்டார். நம்மளை அந்த பந்தியில் உட்காரக்குமே, அந்த டேபிளை சுற்றி யாரை உட்கார வைப்பார்னா, சரியா, உங்களை காயப்படுத்தினவன், அளை வச்சவன், உங்கள் பேரை கெடுத்தவன், எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்க வைப்பார், ஆனால் ஒன்றை சாப்பிட வைப்பார். சரியா, தைரியமாக இருங்க, அப்படிப்பட்ட தேவன், உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்படி மீரியாம் போல் நம்ம வந்து உண்மையை சொல்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதீங்க, கண்டிப்பாக எழும்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடுவார். இந்த காலவெளியில் உண்மையான விசுவாசிகள் உங்கள் குடும்பத்தில் அப்படி நடக்கலாம், சரி, உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். ஸோ அந்த குடும்பத்தில் நடக்கிற வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடிடுவார். அவர் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தார்னா நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள், நானும் தாங்க மாட்டேன். ஆமென். ஆனால் நம்ம என்ன செய்வோம், யார் என்ன குறித்து என்ன சொல்லட்டும், என்ன அவமானப்படுத்தட்டும், என்ன பேரை கெடுக்கட்டும், என்ன செய்யட்டும், நான் கர்த்தருடைய கருத்தில் விட்டுடுறேன், அவர் பார்த்துக்குவார். அவர் வந்து நம்ம பேரை கெடுக்க விட மாட்டார், என்றைக்குமே விடவே மாட்டார். ஏன்னா நம்ம உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லா எண்ணங்களை அறிந்திருக்கிறார், எல்லாம் நம்ம செய்கிற எல்லாம் அவருக்கு தெரியுங்க. ஒருவேளை இந்த உலகத்து மனிதர்கள் அதை வந்து கண்டுக்காமல் இருக்கலாம், சரி, அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு புரியும்.
அவரே அந்த இருதயத்தை திறந்திருக்கிறார். நிச்சயமா நீங்க செய்ய வேண்டியது அமைதியா இருங்க. பீ ஸ்டில், ஆமென். அமைதியா இருங்க. இந்த யுத்தம் அவருடையது, அவர் பார்த்துக்கொள்வார். எத்தனை பேருக்கு இந்த காலவெளியில் அமைதியா இருக்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறீங்க? ஆமென். நிச்சயமா அமைதியா இருங்க. கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆமென். கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஸோ உங்களுடைய பெயரை கெடுக்கிறவர்களை கத்தர் பார்த்துக்கொள்ளட்டும். உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை கத்தர் பார்த்துக்கொள்வார். உங்களை அள வைக்கிறவங்களை கத்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். ஏன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணுவார். ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கம், நல்ல சிங்கம், சரி நல்ல சிங்கம் இருந்துச்சு. சரி, அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா, அந்த காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அதான் வந்து டிஃபெண்ட் பண்ணுமா, நல்லா பாதுகாக்கும். யாரும் வந்து அந்த காட்டில் ஒருத்தரும் வந்து என்ன, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய மக்களை வந்து அழிக்க விடாது, அது வந்து அழிக்க விடாது. ஸோ இன்னொரு காட்டில் வந்து இன்னொரு சிங்கம் இருந்துச்சு, அதுவும் மோசமான சிங்கமாக, அது மோசமான சிங்கம், பொல்லாத சிங்கம். அது என்ன பண்ணிச்சு, அந்த காட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு. எல்லா அனிமல்ஸை வந்து என்ன பண்ணிச்சு, அடித்து சாப்பிட்டுச்சு. கடைசியில் பார்த்தோன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. உடனே என்ன பண்ணிச்சு, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கு அதை பிளான் பண்ணிச்சு. இங்கே வந்து என்ன பண்ணலாம், எல்லோரையும் அடிக்கலாம், எல்லாரையும் அடித்து சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணிச்சு. இது வந்து எந்த இந்த நல்ல சிங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்ச உடனே அது என்ன பண்ணிச்சு, அங்கே இருக்கிற எல்லா தன்னுடைய எல்லா அனிமல்ஸை சொல்லிச்சு, நீங்கள் எல்லோரும் யாரும் வெளியே வராதிங்க, இது சிங்கம் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், சரியா, நீங்கள் வெளியே வராதிங்க அப்படி சொல்லி இது வந்து என்ன பண்ணிச்சு, பேட்டலில் ஃப்ரண்டில் நின்றுச்சு. பார்த்தா சொன்ன மாதிரி யார் வந்தா, அந்த மோசமான சிங்கம் வந்துச்சு. வந்த உடனே இந்த சிங்கம், அந்த நல்ல சிங்கம் வந்து என்ன பண்ணிச்சு, அந்த குட் லயன் வந்து அந்த மோசமான லயனை வந்து அப்படியே போராட்டி என்ன பண்ணிச்சு, சண்டை போட்டு அவனை வந்து அந்த எல்லைக்குள் வராதபடி என்ன பண்ணிச்சு, துரத்தி அமைச்சிருச்சு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அது வந்து டிஃபெண்ட் பண்ணிச்சு. யாருக்குன்னா, தன்னுடைய மக்களை காப்பதற்காக, தன்னுடைய இனத்தை காப்பதற்காக. நான் விசுவாசம், நம்முடைய தேவன் அப்படி தான். சரி, நிறைய பொல்லாத மனிதர்கள் வருவாங்க, பொல்லாத மனிதர் பலர் தீமையான வார்த்தைகளை பொய்யா உங்கள் மேலே சொல்லுவாங்க. வசனம் சொல்கிறது எப்படி இருக்கணுமா, அமைதியாக நல்ல சந்தோஷமாக இருமை. பல தீமை மொழியில் பொய்யாயின்மையில் சொன்னாலும் சரியா மகிழுங்க, அமைதியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, கவலையப்படாதீங்க. ஆமேன், அல்லேலூயா. பிரதர், என் பேரை கெடுத்துட்டாங்க பிரதர் அப்படி சொல்லி அழாத. சரி, கர்த்தர் சமூகத்தில் சரி, நிச்சயமாக ஏன்னா உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். மோசேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா, அவர் அமைதியாக இருந்தார், கர்த்தர் கேட்டார். நம்ம நினச்சிக்கிறோம் நீ சொல்கிறத, ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி செல்லத்தையும் பேசுகிற நிறைய பேர் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கேட்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நிச்சயமாக அவர் கேட்குறவர். ஒருவேளை உங்கள் காதில் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் கேட்பார். அந்த சிங்கம், நல்ல சிங்கம் எப்படி போராடி தன்னுடைய காரியத்தை காப்பாற்றியதோ, தன்னுடைய இனத்தை காப்பாற்ற, நம்ம தேவன் அப்படி தான் நமக்காய் போராடுவார், நமக்காய் போராடுவார். நீங்கள் இதில் கோர்ட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு லாயர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து குற்றவாளி கூட்டில் நின்றுருந்தாலும் அவங்க பேச மாட்டாங்க, நமக்காக யார் பேசுவாங்கன்னா அந்த லாயர் பேசும். நம்ம வந்து மயிலாட் நான் சொல்லுவோம், இல்லவே இல்லை, மயிலாடுன்னு சொல்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பார். நம்ம பேச வேண்டிய வாழ்க்கை காரியத்தை யார் பேசுவா, லாயர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை இவர் நல்லவர் சொல்லி அவர் வந்து பேசுவார். நம்ம உட்காந்து மயிலாட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், அவர் பேசுவார், லாயர் பேசுவார். அப்போ அந்த லாயர் வந்து நமக்காக டிஃபெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சிருக்கலாம், நீ குற்றம் செய்தால் நிற்க வச்சிருக்கலாம், உன்னை கேவலப்படுத்தலாம், உன்னை அசிங்கப்படுத்தலாம், ஆனால் நீ அமைதியாக இரு. நமக்காக அவர் லாயராக இருந்து என்ன பண்ணுவார், அவர் வழக்காடுவார். அவர் வழக்காடுகிற வழியில் நிச்சயமாகவே அவர் அந்த ஜெயத்தை அவர் எடுப்பார். அதனால் தைரியமாக இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க, அவர் நமக்காக டிஃபெண்ட் பண்ணுகிறார், நிச்சயமாகவே நம்மளை அவர் பாதுகாப்பார், ஒரு சேதம் உங்களுக்கு வராது. ஆமேன், ஒரு சேதம் உங்களுக்கு வராது. அதனால் கர்த்தர் நல்ல ஒரு டிஃபெண்டர். ஆமேன், எத்தனை பேருக்கு அவர் நல்ல ஒரு டிஃபெண்டராக இருக்கிறார். ஆமேன், நிச்சயமாகவே. ஏன்னா நீங்கள் அதை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் வேறு பாதையில் போயிடுவீங்க, உங்கள் நோக்கம் ஸ்பாயில் ஆகிடும், சரியா. நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார், கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமேன், இந்த காலவில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். நாம் எல்லா கண்களையும் மூடுவோமா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா நல்ல ஒரு டிஃபெண்டராக எங்களுக்கு இருப்பதற்காக சோத்திருக்கிறோம். அநேக விதங்கள் எங்களுக்கு காயப்படலாம், எங்கள் பெயரை கெடுக்கலாம் ஆண்டவரே. கர்த்தா நாங்கள் செய்த நன்மைகளை கூட ஆண்டவரே கர்த்தா அவர்கள் அகத்தாவே அங்கீகரிக்காதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கி குடும்பங்களில் அப்படி இருக்கிறார்கள், ஊழியத்தில் இருக்கிறாங்க, அநேக இடங்கள் அப்படி இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தா அநேகர் சூர்ந்து போய் ஆண்டவரே ஏன் வாழ வேண்டும், ஏன் நன்மை செய்யணும், ஏன் என் பெயரை கெடுக்கிறாங்க அப்படிலாம் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த காலை வேலையில் கர்த்தா நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் எங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், ஒரு நாள் எங்களை விட மாட்டீர் ஆண்டவரே. நிச்சயமாய் அந்த நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் வழக்காடுங்க, நாங்கள் போய் எங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. மோசஸ் அமைதியாக இருந்தது போல் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் ஆண்டவர். நீ
நீர் அதை பார்த்து கொள்ளுங்கப்பா, நீங்க எங்களுக்காய் நீங்க பேசுங்க, எங்களுக்காய் வழக்காடுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அவங்களுக்காய் நீங்க டிஃபன் பண்ணுங்க. ஆஃபீஸில் அநேகரோட பேரை கெடுக்கலாம், அவங்க செய்கிற வேலையில் செய்யலைன்னு சொல்லலாம், பண்ணாததெல்லாம் பண்ணதா சொல்லலாம், நிறைய காரியங்கள் அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு நிந்தனையை அனுபவிக்கலாம், ஏன் ஆஃபீஸ்க்கு போகணும்னு யோசிக்கலாம். ஆண்டவரே கதை எதற்காக நான் போகணும், இனிமே நான் வேலைக்கு போக வேண்டாம், நான் அதை குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கால வேலையில் நீங்கள் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. அந்த இடத்துல நீங்கள் பேசுங்க, அந்த உயர் அதிகாரத்தில் நீங்கள் பேசுங்க, இவங்களை குறித்து நீங்கள் பேசுங்க. எப்படி முருதகையை குறித்து ஆண்டவரே, நீர் அகாஸ்வர ஒரு குடிக்கார ராஜா ஆண்டவரே அவன்கிட்டயே நீர் பேசினீரோ, அதே போல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா இவங்களுக்காக அந்த புறஜாதியாராக இருக்கிற ஆண்டவரே கத்தா விக்கிரக ஆராதனை செய்கிற பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, இவங்களை குறித்து நீங்கள் ஆண்டவர் இடைப்படுங்கப்பா. ஆண்டவர் நாங்கள் போய் எங்களை கத்தா ப்ரூவ் பண்ண மாட்டோம், நாங்கள் போய் நாங்கள் நல்லவன் சொல்ல மாட்டோம், அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பேசுங்க, எங்களுக்காய் நீங்கள் வழக்காடுங்கப்பா. ஆஃபீஸில் குடும்பத்தில் நீங்கள் வழக்காடுங்கப்பா. எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள் ஆண்டவரே நீங்கள் அவங்க குடும்பத்தில் நீங்கள் வழக்காடுங்க. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஒவ்வொருடைய பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. நீர் அப்படியே நடத்துவீராக. அந்த கிச்சனை ஆசீர்வதி, அதில் இருக்கிற பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. இந்த நாளில் சால்வேஷன் டிவியை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற பிள்ளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளில் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவர் மணி ஆர்டர் மூலமாக, கூகுள் பே மூலமாக, ஃபோன்பே பேடிஎம் மூலமாக தாங்குகிற எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நேரடியாக வந்து கொடுக்குற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இந்த 1200 பேரை எழுப்புங்க. ஒரு குறை வரக்கூடாது. ஆண்டவர் சால்வேஷன் டிவி அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுவீராங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் நடத்துங்க டேடி, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. ஆண்டவரே கர்த்தா தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த சுவிசேஷ பணிக்கு எல்லாரும் வலதுகரமாய் நிற்கட்டும் ஆண்டவரே கர்த்தா. இந்த சுவிசேஷ பணிக்கு எல்லாரும் நின்று ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிற சாட்சியை நாங்கள் கேட்கணும். அநேக சாட்சிகளை எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். காட் இஸ் யுவர் டிஃபெண்டர். அவர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர். தைரியமாக இருங்க. உங்கள் பேரை யார் கெடுக்கட்டும், போயிட்டே இருங்க. நீங்கள் பாடுக்கு போயிட்டே இருங்க. சரியா, கவலைப்படாதீங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரியா, கர்த்தர் பார்த்து கொள்வார். மோசஸ் நிச்சயமாக தேவன், உங்கள் தேவனாக இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் கேட்டுட்ருக்கார். உங்கள் காதல் வில்லனாலும் பரவாயில்ல, அவர் கேட்கிறார். அதில் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக போங்க. அதை குறித்து யோசிக்காதீங்க, அழாதீங்க. சரியா, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. எதிரியை பார்க்கவே பார்க்காதீங்க. நமக்கு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பெரிய ஓட்டம் உங்களுக்கு இருக்குது, அதில் அதை நோக்கி பயணிங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் வழக்காடுவார், அவர் காரியத்தை எல்லாம் மாற்றுவார். நீ தைரியமாக உங்கள் வேலையை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழுங்க. சரியா, கர்த்தர் நன்மை செய்கிறதுக்கு உங்களை அந்த கிருபை, அந்த இறக்கம், அந்த சுபாவத்தெல்லாம் கொடுத்துருக்குற அதற்கு நினைச்சு நன்றி சொல்லுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் மற்றதை அவர் பார்த்து கொள்வார், அவர் உங்களுக்காய் வழக்காடுவார். ஆமேன். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.